ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எல்லா பேருமே டென்ஷனில் இருக்கிறீங்க. எக்ஸாம் நடக்குமா நடக்காதா என்று கூட தெரியாது. ஆனால் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வாறு இதுக்கு ஃபேஸ் பண்ண போகிறீங்க? இதுக்கு வந்து இப்போ ஏழை எக்ஸாம் நடக்குதோ நடக்கலையோ, இப்போ டக்குன்னு நடக்குதோ, ஷெடியூல் பண்ண மாதிரி நடக்குதோ இல்லையோ, நீங்கள் வந்து என்ன செய்யணும், எவ்வாறு ப்ரிப்பேர் ஆகி இருக்க போகிறீங்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக லட்சணம் உங்களோட பேப்பர். இதுக்கு முதல் வீடியோ நீங்க பாத்துருவீங்க, நான் கடைசி வீடியோ இதுதான் கடைசி வீடியோ, இடைவெளிக்கு எக்ஸாமுக்கு முதல்ல போற கடைசி வீடியோன்னு சொல்லி உங்களுக்கான அட்வைசஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடியோ முடிச்சு வைக்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படியான வீடியோக்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏன் வந்ததுன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே இருக்கலாம் சரி, அல்லது எங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, அண்ணா எக்ஸாம் எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, இல்லாட்டி லேட்டா நடக்குமா, இல்லாட்டி உடனே நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய இது வந்துச்சு. ஸோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா நிச்சயமா இப்ப எல்லாரும் ஒரு ஒரு அப்செட்டான இருக்கு. நான் புத்தகத்தை எப்படி வச்சு கொடுத்துட்டு இதை படிக்கணுமா, இப்ப அவசரப்பட்டு இந்த பயோ படிக்கணுமா, இல்லாட்டி இன்னொரு ஒரு கிழமை இருந்துட்டு படிக்கிறதா, அந்த பயோண்டா அந்த எக்ஸாமுக்கு கடைசி டைம்ல படிக்கணுன்ற இது இருக்கும் போது, ஸோ இப்ப நான் எடுத்து வச்சு படிக்கிறதா, இல்லாட்டி லேட்டா படிக்கலாமா, இல்லாட்டி என்ன செய்யறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்டா எக்ஸாம் நடக்கணும்னு திங்க் பண்ணுங்க. 12th 15th எக்ஸாம் ஷெடியூல் பண்ணியிருந்தால் கட்டாயம் அந்த 15th எக்ஸாம் நடந்தா தான் அந்த ஷெடியூல் பண்ண மாதிரி எல்லா விஷயங்களும் ப்ரோக்ரஸா போய்கொண்டிருக்கும். ஸோ கட்டாயம் முதலாவது அதை வச்சிருங்க, என்னது கட்டாயமா 15th எக்ஸாம் நடக்கணும். அது ஒருவேளை டிலே ஆகிட்டா இருந்தால் உங்களுக்கு பின்னுக்கு வாழ்க்கையை பின்னுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே டிலே ஆகிக்கூட போகும். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரதா இருந்தாலும் சரி, பிறகு வெளிநாட்டு யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அதுவும் பின்னுக்கு போனா ஒரு இயர் அப்படியே பின்னுக்கு போயிடும். சரி, அவங்க ஜனவரியிலேயே கோல் பண்ணுவாங்க, அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஜனவரியில வந்தா தான் உங்களுக்கு ஜனவரியில அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை பிப்ரவரிக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சா இருந்தால் நீங்க அடுத்த ஜனவரிக்கு தான் வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியுமா இருக்கு. ஸோ கட்டாயம் எக்ஸாம் சொன்ன டைமுக்கு நடக்கணும், நடந்தா தான் அந்த ப்ரோக்ரஸ் ஒழுங்கா இருக்கும். ஸோ நான் நினைக்கிறதன்படி மினிஸ்ட்ரி சைட்லயே இருந்தாலும் சரி, எல்லாருமே எக்ஸாமை இந்த அளவு ஒரு டைமுக்குள்ள நடத்தணுன்ற பிளான் தான் இருப்பாங்க. அப்படி நடத்தினால் நல்லா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஃபோம் ஒன்றும் போடுவோம், அது பற்றி கொஞ்சம் கடைசியில சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபோம் ஒன்று போடுவோம், அதில் கூட கமெண்ட் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அல்லது லேட்டாக நடக்கணுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சும்மா சொல்லுங்கள். ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, வீடியோ பார்க்குறாங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் இருந்தது. ஸோ மிச்சத்தை விருப்பம் நடக்க இப்படியான மெசேஜ் வந்தது. ஸோ அவர் அப்படி என்ன ரிப்ளை வச்சு, அவரோட ஐடியா அப்படி நடக்குமா நடக்காதா எடுப்பார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா லட்சணம் நான் சொன்ன மாதிரி, இப்போ எல்லா பேருக்குமே டென்ஷனாக இருக்குது, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அதை விட வித்தியாசமான பிரச்சனை இப்போ பாடங்கள் படிக்கிறார்கள் இந்த ஷெடியூல் பண்ணி வச்சிருப்பீங்க, 12th ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ஷெடியூலில் இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பாடத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிறது, ஸோ கடைசி நாள் ரெடி ஆகிறதுன்னு பிளான் இல்லை. பயோவாக்களுக்கு தான் முக்கியமாக பாதிக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ 12th நடக்குன்னு நினைச்சுக்கொண்டே படிச்சுட்டு இருங்க. என்ன பெரும்பாலும் அவங்களுக்கு லட்சணம் ரீசன் சொல்லியிருந்தார், அதாவது இந்த டைமுக்குலாம் அவன் வைக்க பார்ப்பானா ஏற்கனவே எல்லாமே டிலே ஆக தொடங்கிடும். உங்களுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி முக்கியமாக பாதிக்க போகிறது இந்த ஃபோரின் ஸ்காலர்ஷிப்ஸ் தான். அது வளமையாகவே எங்கள்கிட்ட வந்து லேட்டாக தான் நடக்க போகுது, வளமையாகவே இந்த பிரச்சனை வரும் ஃபோரின் ஸ்காலர்ஷிப்ஸில், அதாவது இந்தியன் ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி தான் என்ன நடக்க போகுது, இந்த முறை இன்னும் டிலே ஆச்சுன்னா இன்னும் கணக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ என்ற அளவுக்கு இவங்க வெள்ளை வைக்க பார்ப்பாங்க, அதுவும் மாத்திரண்ட லேசுப்பட்ட விஷயம் இல்லை, எல்லாத்துக்குமே அட்மிஷன் கார்டு அனுப்பியாச்சு, டைம் டேபிள் பிரிண்ட் பண்ணி, ஸோ அதையும் அவங்க ஃபுல்லாக எல்லா பேரும் சொல்றது, அது எல்லாமே கஷ்டமானது. இயன்ற அளவுக்கு 12th எக்ஸாம், ஸோ பயப்படாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய இந்த காலகட்டத்தில் வடிவா நார்மலாக 12th எக்ஸாம் நினைச்சு படிச்சுட்டு இருந்த மாதிரி இன்னும் டென்ஷன் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் ஒருக்க ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது உண்மையிலே நல்லா இருக்கும். இதே தான் இந்த கமெண்ட்லேயும் வந்துச்சு, கணக்கு பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுருந்தீங்க எக்ஸாம் நடக்குமா நடக்காத ஐயோ அப்படி கொஞ்சம் அப்செட்டாகவே கழிச்சிருந்தீங்க. ஸோ பயப்பட வேண்டாம், எந்த அளவுக்கு எக்ஸாம் நடக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே நீங்கள் எவ்வளவு இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் ஆனீங்களோ அதே மாதிரி டென்ஷன் இல்லாமல் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இந்த காலகட்டத்தில் அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்போ நியூஸ் ஏதாவது கேட்குறீங்கன்னா அது ஒரு நம்பகத்தனமான தரப்பேருந்து வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நியூஸ் பர்சியாக இருந்தாலும் சரி, அதை தெரியல அப்படியான ஏதாவது நியூஸ் ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு நியூஸ் வருதா, நீங்க நியூஸ் அலர்ட் எல்லாம் எஸ்எம்எஸ் லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதாவது ஃபேஸ்புக் இல்லாட்டி லைவ்ல பாப்பீங்க, ஸோ அப்படியான நியூஸ் எல்லாம் நம்பி வச்சிருங்க. அதை தவிர இந்த நீங்க பாக்குற வெப்சைட்ல பாக்குற எந்த ஒரு நியூஸையும் நீங்க நம்பாதீங்க. அடுத்தது ஏன்னா அதுகள் வந்து சில வேல எதிர்காலத்துல நடக்க போறது இப்பயே டக்குன்னு சொல்லிடல, ஆனா அதை வச்சு கொண்டு நாங்க நினைக்கிறாத இப்ப சுவரா நடக்காது இல்லாட்டி லேட்டா நடக்கும் என்ன அப்படி சொல்லிடலாதுன்ற அப்படி நாங்க மைண்ட் செட்டை அப்படி வச்சிடக்கூடாது, லேட்டா நடக்கும்னு சொல்லி நாங்க பிக்ஸ் பண்ணிடக்கூடாது. என்ன நீங்க படிக்காம விட்டுருவீங்க. அதாவது ஏதாவது நம்பகத்தரமான தரப்புல இருந்து உங்களுக்கு முடியாத நியூஸ் வருதா இருந்தால் நிச்சயமா அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் இப்ப கேன்சல் ஏதாவது சொன்னாங்களா இருந்தா, போஸ்ட்போன் ஏதாவது சொன்னாங்களா இருந்தா, கட்டாயமாக நாங்க அது உங்களுக்கு
நீங்களே அதை தெரிஞ்சு கொள்வீங்க, நியூஸ் நியூஸ்ல அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. நாங்களும் அதை எங்களோட சோசியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிக்கொள்வோம், ஸோ அதுலயே நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க என்ன செய்திருக்கோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க உங்களோட ஒரு கூகுள் ஃபோம் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு மைண்ட் செட் இருக்கும், அதை இப்ப வச்சா உண்மையிலேயே நல்ல இவ்வளவு நாள் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஸோ உப்பையே வச்சா தான் உண்மையிலேயே நல்ல நினைப்பீங்க. சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, இவ்வளவு நாள் கொஞ்சம் படிக்காம இருந்தவர்களுக்கு கொஞ்சம் உண்மையிலேயே தச்சில போஸ்ட்போன் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஸோ வடிவா படிக்கலாம்னு நினைப்பீங்க. ஸோ உங்களோட கருத்து கணிப்பை பாக்குறதுக்காக தான் நாங்க என்ன செய்திருக்கோம்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபோம் கொடுத்துருக்கோம். ஸோ கட்டாயமா இயன்ற அளவுக்கு எல்லா பேருமே போய் உங்களோட ஒப்பீனியன்ஸை போட்டு பாருங்க. என்னதான் எங்களால எங்கள்ட்ட பாக்குற மாணவர்கள மனநிலைகளை புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஒருக்கா எல்லா பேரும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஸோ கட்டாயமா ஒருக்கா ட்ரை பண்ணி நிரப்பி பாருங்க. ஸோ அதோட முக்கியமான விஷயம், எல்லா பேருமே சில பேர் என்ன நினைப்பீங்க, லேட் ஆகும், போஸ்ட்போன் ஆகும், கட்டாயமா போஸ்ட்போன் ஆகும், இப்ப நீங்களே பிக்ஸ் பண்ணி கொண்டு லட்சணம் என்ன சொல்ற மாதிரி படிக்காம விடுறது இல்லை. ஸோ படிக்காம விட்டீங்கன்னா பிறகு தச்சையெல்லாம் என்ன சில நேரம் வந்து ஃபேக் நியூஸும் வருது, இப்ப தொடர்ச்சியா வர்ற ஃபேக் நியூஸும் இருக்கு. வெள்ளன் அவன் அவன் ஃபேமஸான சேனல்ஸ் ஃபேமஸான மீடியாஸும் சில நேரம் போட்டுருவாங்க, அப்படி போட்டா தான் டக்குனு தங்களோட சேனல் தங்களோட பேஜஸுக்கு டக்குனு ஆக்கள் வரலாம் அப்படியான மைண்ட் செட்லேயும் போடுவாங்க. ஸோ என்ற அளவுக்கு லட்சணம் என்ன சொன்ன மாதிரி உண்மையா அந்த நல்ல மீடியா சக்தி நியூஸ் ஃபெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி ஆதிதேரணை இருக்கு, அதே மாதிரி டெய்லி மீடியா, ஸோ இந்த மாதிரியான வெப் பேஜஸை பார்க்க பாருங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வர மட்டும் நீங்க ஒன்றையும் நம்ப வேண்டாம். நீங்க ஒன்றுமே யோசிக்காம 12ஆம் தேதி எக்ஸாம், ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு நீங்க படிச்சுட்டு இருங்க. எவ்வளவு நாள் இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் ஆகிங்க, இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியாக அட்டெம்ப்ட் எடுத்து வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. ஸோ பயப்படாம வடிவா எக்ஸாம் செய்து கொள்ளலாம். நன்றி. நீங்க அப்படியே கூகுள் ஃபோமையும் ஒரு டக்குன்னு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மத்தாக்களுக்கு அனுப்பி பாருங்க. கூகுள் ஃபார்மை மட்டும் நீங்க அனுப்பலாம், உங்களோட பேர் ஒன்றும் அதுல ரெஜிஸ்டர் ஆகாது. ஜஸ்ட் நீங்க கூகுள் ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணீங்கன்னா எனது எம்சிக்யூ மாதிரி இருக்கு, நடக்குமா நடக்காதா, அல்லது லேட்டா நடக்குமா லேட்டா நடக்க கூடாதா, அடுத்து உங்களோட சஜஷன் எப்படி என்ன நடக்கணும், இதால நீங்க ஏதாவது அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது நீங்க நினைச்சீங்கன்னா அதே மாதிரி சொல்லிடுங்க. ஜஸ்ட் என்ன நீங்க நினைக்கிறீங்க, எக்ஸாம் எழுத போற நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிதான் இப்போ அக்டோபர் வரைக்கும் வந்திருக்கு, இது இன்னும் போஸ்ட்போன் ஆகி போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இப்பயே நடந்து இப்பயே முடிஞ்சிடணும்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருக்கா இந்த கூகுள் ஃபார்ம்ல சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் உங்களோட மனநிலையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோல நிச்சயமா சந்திப்போம்.